Hello students, I am Sridhar. Welcome to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது உயிரியல் மூலக்கூறு பாடத்துல ஒரு நீட்டுக்கான வினா. பின்வரும் அமினோ அமிலங்களில் எது சீர்மையுடையது? ஆப்ஷன்ஸ் நாலு கொடுத்துக்கிறாங்க. முதல்ல ஆல்பா அமினோ அமிலம்னா என்ன? இது ஒரு கரிம சேர்மம், இரண்டு வினை செயல் தொகுதியை கொண்டிருக்கின்றது. ஒன்று அமினோ தொகுதி, இன்னொன்று கார்பாக்சிலிக் தொகுதி. மூன்றாவது ஹைட்ரோஜன். நான்காவதாக இருப்பது ஆர். ஆர் என்பது அல்கைலா இருக்கலாம் அல்லது அரைலா இருக்கலாம். ஏன் இது ஆல்பா அமினோ அமிலம் சொல்றாங்க? இப்ப இந்த கரிம சேர்மத்துல கார்பாக்சிலிக் தொகுதியை தொடர்ந்து வருகின்ற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அப்ப அந்த ஆல்பா கார்பன் அமீன் தொகுதி இருக்கு, அதனாலதான் அதுக்கு என்ன பேருன்னா ஆல்பா அமினோ அமிலம். இப்ப இந்த பொது வாய்ப்பாட்டை கொண்ட அமினோ அமிலத்துல மாறுபடக்கூடிய தொகுதியானது ஆர். ஆர் மாறுபாட்டால ஏறத்தாழ ஒரு 20 முதல் 25 அமினோ அமிலங்கள் புரோட்டீன்ல இருந்து நீரார் பகுப்பின் மூலமாக தொகுக்கப்படுகிறது என்பது நாம் அறிந்ததுதான். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நாம் ஆய்வு செய்வோம். முதல் ஆப்ஷன், இப்ப ஆர் என்பது ஒரு மீத்தைல் தொகுதியாக இருந்தால் கிடைக்கின்ற அந்த அமினோ அமிலம் தான் அலானின். அலானினுடைய கார்பனை நீங்க பாருங்க, அலானின் என்கின்ற அந்த சேர்மத்தினுடைய கார்பனை நீங்க பார்க்கும்போது அந்த கார்பனை நினைதிறன் நான்கையும் வெவ்வேறு தொகுதிகள் மற்றும் அணுக்களால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு கரிம சேர்மத்தில் ஒரு கார்பன் இருந்தால் அந்த கார்பன் தான் சீர்மை தன்மையற்ற கார்பன். அப்போ இந்த கேள்வியினுடைய விடை அலானின் அல்ல. அடுத்த ஆப்ஷன் என்பது லியூசின். லியூசினை நீங்க உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதனுடைய அந்த மைய கார்பனை சுற்றி வெவ்வேறு தொகுதிகள் மற்றும் அணுவால பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல ஆர் என்பது ஐசோப்ரோபைல் தொகுதியாக இருக்கிறது. அப்போ இந்த சேர்மமும் சீர்மை தன்மையற்ற கார்பனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலம். இப்ப லியூசினும் இந்த கேள்விக்கான விடை அல்ல. அடுத்து நாம் பார்க்க இருப்பது புரோலின். இந்த சேர்மத்துல நீங்க பார்க்க வேண்டிய இடம் மைய கார்பன். ஆக இதனுடைய முதல் பிணைப்பு ஒரு கார்பாக்சில் தொகுதி, இரண்டாவது இணைதிறன் ஹைட்ரோஜன், மூன்றாவது இணைதிறனை பூர்த்தி செய்யக்கூடியது ஒரு கார்பன் அணு, நான்காவது ஒரு நைட்ரஜன் அணு. ஆக இதுவும் ஒரு சீர்மை தன்மையற்ற கார்பனை கொண்டிருக்கக்கூடிய அமினோ அமிலம். புரோலினும் இந்த கேள்விக்கான விடையல். இப்ப நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது கிளைசின். இப்ப கிளைசினுடைய அமைப்பை உற்று நோக்கி பாருங்களேன். இதுல மைய கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் மற்றும் அணுக்களை பார்க்கும் பொழுது கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய இரண்டு ஹைட்ரஜன் சீர்மை உள்ளதாக காணப்படுகின்ற காரணத்தினால இது சீர்மையுள்ள கார்பனை கொண்டிருக்கக்கூடிய அமினோ அமிலம். என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? பின்வரும் அமினோ அமிலங்களில் சீர்மை உள்ள அமினோ அமிலம் எது? அப்போ சீர்மை உள்ள அமினோ அமிலம் என்பது கிளைசின். இப்ப மேல இருக்கிற அந்த கேள்விக்கான விடையானது கிளைசின் ஆகும்.